தமிழக அரசியலில் பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இடையே இதுவரை இல்லாத அளவிற்கு முரட்டுத்தனமான மோதல் சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. சீமானுக்கு வாயிருக்கிறது, பேசுகிறார் என அண்ணாமலையும், மிஸ்டர் அண்ணாமலை வாயிருக்குன்னு எதையும் பேசக்கூடாது என்று சீமானும் காரசார மோதலில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை இப்போது பார்க்கலாம். 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் பிரதமர் மோடி போட்டியிடலாம் என அரசல் புரசலாக தகவல் பரவி வருகிறது. இந்த தகவலை அடுத்து ராமநாதபுரத்தில் பிரதமர் மோடி போட்டியிட்டால் நான் அவரை எதிர்த்து போட்டியிடுவேன் என சீமான் தெரிவித்தார். இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் நிருபர்கள் கேட்டபோது தமிழகத்தில் எந்த தொகுதி நின்றாலும் சீமான் ஜெயிக்க போவதில்லை, தோற்கத்தான் போகிறார். அவருக்கு வாயிருக்கிறது, பேசுகிறார். எந்த ஊருக்கு போகிறோம் என்று வழி தெரிந்தால்தான் சிக்கல். வழியே தெரியாதவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த ஊருக்கு போனால் என்ன, அவரை பொறுத்த மட்டில் ஜெயிக்க மாட்டோம் என்பது நன்றாக தெரியும். அவர் எங்கு நின்றால் என்ன, எத்தனையோ பேர் ஊழல் செய்கிறார்கள், அவர்களை எல்லாம் எதிர்த்து சீமான் போட்டி போட முடியுமா? நான் ஒன்றை கேட்கிறேன், பிரதமர் மோடி வாரணாசியில் போட்டியிட்டால் சீமான் அந்த தொகுதியில் போட்டியிட முடியுமா என்று காரசாரமாக பதில் அளித்தார். இதனையடுத்து அண்ணாமலை இப்படி சொல்கிறார் என நாம் தமிழர் கட்சி சீமானிடம் கேட்டபோது அவர் பேசியதாவது, தம்பி நான் தோற்பது இருக்கட்டும், நீங்கள் மட்டும் ஏதாவது தொகுதியில் நின்று ஜெயித்துவிட முடியுமா? நானாவது ஒரு சிங்கம் போல மோடியை எதிர்த்து போட்டி போடுவேன் என்று சொன்னேன், உங்கள் பாஜக கட்சி தமிழகத்தில் ஜெயித்துவிட முடியுமா? என்னை பொறுத்தவரையில் 40 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுகிறோம், உங்களால் 7-8 தொகுதிகளில் கூட போட்டியிட முடியாது. அதற்கும் கூட எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு நடையாய் நடந்து கெஞ்சி கூத்தாட வேண்டும். உங்களுக்கு வாயிருக்கிறது என்பதற்காக எதையோ பேசிவிடக் கூடாது. வாருங்கள், வந்து பாருங்கள். தேர்தலில் நீங்களும் நானும் போட்டி போடுவோம். நாம் தமிழர் கட்சியை விட ஒரு விழுக்காடு ஓட்டாவது உங்களால் அதிகம் வாங்க முடியுமா? உங்களால் தனித்து போட்டியிட முடியுமா? எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து கெஞ்சினால்தான் நீங்கள் தேர்தலையே எதிர்கொள்ள முடியும் என்று முரட்டுத்தனமாக பதிலடி கொடுத்திருக்கிறார். இதன் மூலம் பாஜக நாம் தமிழர் இடையே மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.